இங்க மதம் அடிக்குதா ஜாதி அடிக்குதா பணம் அடிக்குதான்னு நம்ம யோசிச்சோம்னா நம்மளுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். இனிமேலாவது யாருக்கும் எங்கேயும் இந்த மாதிரி நடக்க கூடாது. என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? இருபத்தி மூணாம் புலிகேசியில வடிவேலை பார்த்துட்டு மாமன்னா அப்படிம்பாங்க, நமக்கு குபீர்னு சிரிப்பு வரும். அதே மாமன்னன் தான் இங்க. ஆனா இங்க வடிவேலுடைய பர்ஃபார்மன்ஸ் அது இதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. படம் பார்த்தோம், சொல்லுங்க ஆரம்பிங்க. அதான் உண்மையில வடிவேலுடைய கரியர்ல வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான படம். இப்ப பல வருடம் கழித்தும் இம்சை அரசனை நீங்க மேற்கோள் காட்டுறீங்க. ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் பல வருடங்கள் கழித்தும் இந்த படம் வடிவேலுடைய நடிப்பை பத்தி பேசப்படுற படமாக இருக்கும். வடிவேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வ் தொகுதியில் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 10 வருடங்கள் எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் ஊருக்கு தான் எம்எல்ஏ. அதே நேரம் அவர் கட்சியை சேர்ந்த அந்த மாவட்ட செயலாளரை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னால் இவர் நிற்பதற்கு கூட தகுதியற்ற ஒருத்தராக தான் இருக்கார். அப்படிப்பட்ட வடிவேலுடைய பையன் வந்து உதயநிதி. இப்போ அவர் வந்து ஒரு கட்டத்தில் அந்த மாவட்ட செயலாளரை அவங்க அப்பாவோட பார்க்க போகும்போது அவங்க அப்பா வந்து அவர் முன்னால் வந்து நிற்க வைக்கப்படுகிறார் அப்படின்னு தெரியும் போது இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, அதனால் என்னென்ன விளைவுகள்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய சுருக்கமான லைனு. அதே நேரம் வழக்கம் போல் மாரி செல்வராஜ் இப்போ அவருடைய அரசியலை ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு இல்லையா? அவர் தான் சொல்லிட்டாரு, என் வாழ்நாள் முழுக்க நான் ஒரே ராகத்தை பாடுவேன் சொல்லிட்டாரு. நம்ம இதுலேயும் ராகத்தை பாடியிருக்காரு. கொஞ்சம் ஆக்ரோஷமான ராகமாக இருக்குது. ஏன்னா முந்தைய ரெண்டு படங்களோடு ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் மிதமான போக்கு அதில் இருந்துச்சு. இதில் கொஞ்சம் ஏறி அடிப்போங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஏறி அடிச்சிருக்கிறாரு. இப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நேரடியாக ஒரு சாடல, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு சமூகம் இருக்கும் இல்லை? கண்டிப்பா அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நம்மளை தான் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு ஒட்டுமொத்தமான கதையா இருக்கு. இல்லை அது மட்டும் இல்லை, அதில் இன்னொரு நுட்பமான வேலையும் அவர் பார்த்துருக்காரு. இந்த மாரி செல்வராஜுடைய ஊர் வந்து நெல்லை இல்லையா? அவருடைய முந்தைய படங்களுடைய கதைக்களம் கூட திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டமாக தான் இருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சேலத்தை கதைக்களமாக எடுத்ததுக்கு பின்னாலேயும் வந்து ஒரு அரசியல் இருக்குல்ல, அவர் எந்த சாரியை குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா சமீப காலமாக அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதின்னு அவர் நினச்சிருக்கலாம். ஸோ அதற்கான எதிர்வினையாக கூட இந்த கதைக்களத்தை அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். படம் பார்க்க ஒரு ஆடியன்ஸ் வந்து தயார்படுத்துறதுக்குல்ல, அதை வந்து மாதிரி செல்வராஜ் இதில் வந்து கரெக்டாக ஆரம்பிச்சு போவார்னு நினைக்கிறேன். என்னென்னா ஒரு பக்கம் உதயநிதி, இன்னொரு பக்கம் ஃபகத் ஃபாசில், ரெண்டு பேரையும் வந்து மாறி மாறி காட்டுவார். பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபகத் ஃபாசில் வந்து நாய் ரேஸுக்கு அவரோட நாயை தயார்படுத்துவார். ஒரு பக்கம் இவர் பன்னி, ஒரு பக்கம் அப்படி ட்ராவல் ஆவார். இப்படி மாறி மாறி போக போக அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் ஒரு என்ன மோதல் நடக்க போகுது, பிரச்சனைகளே நடக்க போகுதுன்னு ஆடியன்ஸை தயார்படுத்துறாரு. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் தெளிவாக தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து ஒரு காட்சி ஒன்று இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காட்சி அது. அது அந்த இடத்துக்கு நம்ம ஏரியாமல் கைத்தட்டுறது ஏன் அப்படின்னா பிகினிங்கில் ஒரு காட்சி ஒன்று வச்சுருப்பார். அது இவ்வளவு கொடூரமான ஒரு ஊரில் இதுதான் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக அது நடக்குது. ஆமாம், அப்போ நம்ம சொல்லப்போனால் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு காட்சிகள் தான் அந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பலம். ஒன்று நீங்கள் சொல்கிற அந்த இடைவேளைக்கு முந்தைய காட்சி, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற ஒரு காட்சி. அந்த உதயநிதிக்கும் வடிவேலுக்கும் பார்த்தீங்கன்னா அப்பா மகனுக்குள்ளேயே பல வருடங்களாக பேச்சுவார்த்தையே இருக்காது. ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவங்கள் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் தெரியும். அதில் வர்ற அந்த கிணறு சம்மந்தப்பட்ட அந்த காட்சி, ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மனசை வந்து அப்படி உருக்கி எடுத்துருச்சு. ஆனால் எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த காந்தி படத்தில் ஜாலியன் வாலாபாக் சீன் இருக்கும், இதை பார்க்கும்போது எனக்கு சட்டுன்னு அந்த காட்சிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்தளவுக்கு ரொம்ப உருக்கமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஃபஸ்ட் ஹாஃபே வந்து உங்களை வந்து அப்படி மனசு கணக்க வெளில கொண்டு வந்தது இந்த ரெண்டு. அதாவது அதில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பார், அந்த பசங்களை அடிக்க வருவாங்கன்னு நாலு பெருசுங்க வேலை விட்டியே இருக்காது, சீட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, அவங்க ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் வேலை வெட்டிக்கு போகாம இருக்கிறாங்க, இல்ல வேலை வெட்டி இல்லாம இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க மனசுக்குள்ள சாதிங்கிறது ஊறி போய் கிடக்குது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அழகா டச் பண்ணிட்டு போவார். வசனங்கள் ரொம்ப சிறப்பா சொல்லணும், ரொம்ப பிகினிங்லயே ஒரு பேலன்ஸா கொண்டு போவார். அடுத்த இதுல வந்து தலையிடாதீங்கிறாங்கிறது தான்
அதோட தாத்பரியம்னு வைங்க, அதோட கருத்து என்னன்னா, என்ன தம்பி ஒரே பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பார் ஒருத்தர். ஏன் நீ பத்து சிங்கத்தை வாங்கி கூட அப்படின்னு சொல்லுவார். என்னன்னா அவர் விருப்பம் அவர் பண்ணுறாரு, நீ ஏன்டா தலையிடுறாங்கிறது. இந்த பக்கம் இன்னொரு கேள்வி கேட்பாங்க, நம்ம மாவட்ட செயலாளர் நாய் ரேசு விட போகிறார் அப்படின்னு, அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அதாவது தூண்டி விடுறாப்புலையும். ஸோ அதெல்லாம் ரொம்ப பிகினிங்லேருந்தே இப்படி இருங்கடாங்கிற மாதிரி கொண்டு வரேன். ஆமாம், அரசியல் வசனங்கள் மட்டும் இல்லை, இப்போ இந்த உதயநிதி கீர்த்தி சுரேஷ் இதையிலான அந்த ரொமான்டிக் ஏரியா இருக்குல்ல, அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான அந்த வசனங்கள்லாம் இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் படிச்சும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பேசிக்க கூட மாட்டாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பெரிய புரிதல்லாம் இருக்காது. பின்னால் இவர்கள் நண்பர்களாகி கிட்டத்தட்ட ஒரு காதலர்களாக இருக்கும் போது ஒரு டயலாக்கு. அப்போ கீர்த்தி சுரேஷ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவரை பற்றி பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமே எல்லாம் தெரிஞ்சதான் நினச்சிக்கிட்டு நான் விலகியிருந்தேன் அப்படின்னு அவங்கள்டேருந்து பதில் வரும். அப்போ இவர் சொல்லுவார், இவங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சோம் எதுவுமே தெரியாத மாதிரி நான் விலகியிருந்தேன் அப்படின்பாரு. அந்த வார்த்தை விளையாட்டுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உட்காருகிற அந்த காட்சி, அவர் வந்து என் முன்னால் உட்கார மாட்டார்னு இவர் சொல்லுவார், நீ உட்கார சொன்னியான்னு ஒரு கேள்வியை கேட்பாரு. அதெல்லாம் பயங்கர கைது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தியேட்டரே வந்து அதிர்ற அளவுக்கு வந்து அந்த காட்சி சொன்னியாம்பார். அதான் ரொம்ப சிறப்பான காட்சி. ஆமாம், உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த தலைமுறைக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படம். ஆனால் பல பேர் கேள்விகள் எழுப்புறாங்க, என்றைக்கோ நடந்த விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி சொல்லணுமா, பழைய விஷயங்கள்லாம் கலரணுமா அப்படின்னு. ஆனால் அவர் சொல்கிறார், அடுத்த சமுதாயம் வந்து அடுத்து வளர்கிற சமுதாயம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. அதாவது இந்த பாகுபாடு இல்லைங்கிறதே இல்லை. அதான் சொல்கிறேன், அந்த படத்தில் அது காட்சியே இருக்கு. இளவட்ட பசங்க அந்த புரிதலோடு இருக்காங்கிறத அவர் சொல்கிறார். சொல்கிறார், அதான் சொல்கிறேன். என்னப்பா இவங்களுக்கு எதிராக அந்த சாதியினரை திருப்பி விடும்போது அதற்கு எதிராக அந்த சாதியை சேர்ந்த இளைஞர்களே வந்து நிற்கிறாங்க. ஸோ அதில் அந்த கருத்தெல்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்காரு. பட் அதே நேரம் பர்சனலாக எனக்கு தோணின விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மாரி செல்வராஜுடைய முந்தைய படங்கள் பரியேறும் பெருமாள், அந்த கர்ணன் அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு வீரியமாக இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் உங்களுக்கு என்ன ஃபீல்? சில இடங்களில் நமக்குள்ள கேள்விகள் வரவே கூடாது. படத்தை அப்படியே ரசிச்சிட்டே இருக்கணும், இந்த இடத்துல இதை விட்டாரு, இந்த இடத்துல சரியாக பண்ணியிருக்கலாமே தோணும் இல்லையா, நமக்கு தோணுது. இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா பகத் வாசல் வந்து ஒரு சாதி கட்சி தலைவர் காலில் போய் விடுறாரு. அவ்வளோ பெரிய ஆள் இந்த சாதி கட்சி தலைவருங்கிறவர், அவர் காலில் உழுந்தாதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியுங்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காரு. ஆனால் அவர் அடித்து கொண்டுட்டு அவருடைய இறுதி சடங்குலேயே போய் நிற்கிறாரு. ஒரு போலீஸ் செயின் கோயில் கிடையாது, குறைந்தபட்சம் சொந்தக்காரனாக சட்டையை பிடிப்பாங்களே ஏண்டா கொண்டு, அது கூட இல்லாமல் அங்கே நின்றுட்டு இருக்காரு. அது எப்படி சாதியை சொந்த சாதியாக இருந்தால் கூட எப்படி அந்த கொலையை ஒத்துக்கும்? கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக் இல்லை படத்தில் வந்து. நீங்கள் லாஜிக்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு வடிவேலு கேரக்டரை எடுத்துக்குவோம். அவர் வந்து ஒரு தனி தொகுதியினுடைய எம்எல்ஏ, 10 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தவர். அவருடைய ஃப்ளாஷ்பேக்கில் அவருடைய பின்புலத்தை காட்டும் போது ஒரு குடிசை வீடு, சாதாரண வீடாக தான் இருக்குது. ஆனால் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய வீடு பார்த்திங்கன்னா ஒரு மினி அரண்மனை மாதிரி இருக்குது. ப்ளஸ் அவருடைய மகன் உதயநிதிக்கு வந்து சிட்டிலேயே ஒரு நடுப்பகுதியில் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குது. அப்போ ஒரு கேள்வி வரும்னா, ஒரு எம்எல்ஏ சம்பளம் வாங்கின ஒருத்தர் வந்து எப்படி இவ்வளோ வசதியாக வர முடியும்? அப்போ இவர் நேர்மையான எம்எல்ஏவான ஒரு கேள்வி வருதா இல்லையா? அது மட்டும் அப்புறம் அந்த கேரக்டர்லேயே ஒரு பெரிய முரண்பாடு என்ன அப்படின்னா, கீர்த்தி சுரேஷ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உதயநிதியை தேடி அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்போ இவர் வந்து அவங்களுக்கு சொல்லுவார், உட்கார 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 உட்கார, ஒன்றா பசங்க அப்படி எந்திரிப்பாங்க, இல்லை இல்லை உட்காந்து பேச பழகு அப்படின்னு இவர் வந்து உட்கார்ந்து பேசுவதனுடைய அவசியத்தை சொல்லுவார். அது வந்து ஒரு சுயமரியாதையினுடைய முக்கிய அம்சமா. ஆனால் இன்னொரு இடத்துல இவரே உட்காராம நிற்பார். இல்லை அதுதான் அந்த வழியை தான் நம்ம அங்கே கேட்க முடியல. பட் நம்ம வந்து நம்மளை பார்க்க வர்றவங்கள செய்வோமேனு அவர் செய்கிறார். அதை கூட நம்ம குறையா சொல்ல முடியாது. வடிவேலு வந்து அவ்வளோ பெரிய வீடு, உதயநிதிக்கு அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து கண்ணை உறுத்துது நமக்கு. அதனால தான் நம்ம ரொம்ப ஒட்டம் இல்லை. சில இடத்துல நம்ம விலகியே நிற்கிறோம் படத்துலேருந்து. அதுக்கு காரணம் வந்து இப்போ நீங்கள் சொன்னது, இப்போ தனபாலுடைய வாழ்க்கை, இப்போ ராசிபுரம் தனபாலுடைய லைஃப்லேருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து தான் அந்த படத்தை. அதனால தான் ராசிபுரம் காசிபுரம். நான் என்ன சொல்கிறேன், இவர் லைஃப்லேருந்து ஒரு சம்பவத்தை எடுத்தவங்க, மதுரை எம்எல்ஏ நன்மாரன் ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்டோவில் தான் போவார், பஸ்ஸில் தான் போவார், ஒரு எளிய குடிசையில் தான் அவர் வாழ்ந்தார். அவருக்கு அரசாங்கம் அப்புறம் வீடெல்லாம் ஒதுக்கணும்லாம் ஏதோ பேசினாங்க. அப்படி எளிமையாக இருந்தவரை நீங்கள் இங்கே கொண்டு வந்து வடிவேல் வாழ்க்கையில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கேரக்டர் மேலே நமக்கு இன்னும் சிம்பத்தி ஜாஸ்தி. நிச்சயமாக வந்திருக்கும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல டைரக்டர் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படி தான் தோணுச்சு. அதை விட இன்னொரு காட்சி பிள்ளை நான் சொல்கிறதுன்னா, பகத் பாசில் குரூப் வந்து வடிவேலி உதயநிதி போட்டத்தில் இருக்க பிளான் பண்ணுறாங்க. ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாரு, அவருக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கூட கொடுக்க மாட்டாங்களா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரங்க கூட இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய வீட்டில் யாருமே கிடையாது. ரெண்டாவது, அவர் தொகுதிக்கு வந்து அவர் நிறைய நல்லது செஞ்சுருக்கிறாரு.
அப்போ அட்லீஸ்ட் அந்த ஏரியா மக்களாவது சார் நீங்க கவலைப்படாதீங்க நாங்க இருக்கும்னு வரணும்ல, ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க. முக்கியமா அந்த தேர்தல் நடக்கிற மாதிரியான அந்த எபிசோட்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கிளீஷ், அதெல்லாம் நிறைய படத்துல நம்ம பார்த்தது, அதெல்லாம் பெருசா வந்து ஒட்டவே இல்லை. அதே மாதிரி நீங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இவர்களே டைட்டில் கார்டு வரிசைப்படி விளம்பரத்தில் போட்ட வரிசைப்படி வடிவேலு, ஃபகத் ஃபாசில், கீர்த்தி சுரேஷ், உதயநிதி, இதுதான் அவங்களுடைய ஆர்டர். ஆனால் இந்த படம் வந்து வடிவேலுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி விட்டுருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி தொடர்வதுங்கிற ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கு. என்ன மறுபடியும் ஒரு காமெடி பண்ணாருன்னா மீண்டும் இந்த இடத்த பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். திருப்பி இதே மாதிரி அவர் நடிக்கவும் முடியாது, எல்லா படத்துலையும் நடிக்க முடியாது. ஒரு சிக்கல், ஒரு சிக்கல் இருக்கு. பட் ஒருவேளை இப்போ நெடுமுடி வேணும் மாதிரி ஒரு வேற ஒரு பர்ஃபார்மன்ஸ் எடுத்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு பல மொழிகளில் நடிக்க ஆரம்பிச்சாருன்னு வைங்க, இதை பிடிச்சிட்டு இப்படி போயிடலாம்ல? பரவாயில்ல, ஆசை. ஆனால் ஒரு சில காட்சிகளை வந்து வடிவேலோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அவரை மீறி அந்த காமெடி இது வெளியில் வரும். டேய் மோனி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா, கேள அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்னன்னா அந்த வடிவேலு கேரக்டர் மாமன்னனை நாம் பார்த்தாலும் அதை தாண்டி வடிவேலு நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருப்பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தவிர்த்து அவர் தவிர்த்திருக்காரு. ஆனால் நமக்கு வந்து வடிவேலுடைய இமேஜ் இருக்கிறதுனால அது வந்துட்டே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில், ஃபகத் ஃபாசில் வந்து உண்மையிலேயே பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதில் மாற்றமே இல்லாமல் நம்ம கேள்வி என்னென்னா இந்த கேரக்டருக்கு இவர் தேவையா அப்படிங்கிறது தான். நீங்கள் சொன்னது உதயநிதி கேட்டிருந்ததுன்னு வைங்க, அடடா அதை முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கலாமே தோணும். ஏன்னா இந்த படத்தில் ரெண்டு ஜாம்பவான்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு ஜாம் ஆகிட்டாரு, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் இன்னொரு வெளிப்படையான உண்மை என்னென்னா இந்த படத்தை உதயநிதிக்கு இந்த படம் ப்ளஸ்ன்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா படத்துக்கு உதயநிதி ஒரு பெரிய மைனஸா இருக்காரு இல்லையா? அவருக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றது வரல, பிளஸ் அதுக்கான வாய்ப்பு அந்த படத்துல இல்ல. ஒருவேளை உதயநிதிக்கு வராதுன்னு நினைச்சிட்டு இயக்குனரே தவிர்த்துட்டாரா என்னங்கறதும் தெரியல. பெருசா இல்ல படத்துல, ஏதோ ஒரு சின்னதா ஒரு ரோல் வருது, பிரச்சனையே அவங்களால தான் வருது. ஆமா, அது ஓபனிங்ல இருக்கு, அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒண்ணு பெருசா ஒதுங்கிடுறாங்க அப்படியே. அப்புறம் இன்னொரு ஹீரோவான ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் வந்து கொஞ்சம் சுமார் தான், கொஞ்சம் இல்லை நிறையவே சுமார் தான். ஆமாம், பட் இப்போதான் சந்தோஷ் நாராயணன் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் மாரி செல்வராஜுக்கு சந்தோஷ் நாராயணன் அந்த கர்ணன்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமாம், ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் பின்னி பாடு. ஆமாம், முக்கியமாக அந்த இடைவேளைக்கு முன்பு வர்ற அந்த சுவாரஸ்யமான பரபரப்பான காட்சி, அதில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே பேக்ரவுண்ட் ஸ்கோராலேயே அதை வந்து நிரப்பியிருக்கிறாரு. ஆமாம், நிச்சயமாக. அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது அந்த படத்தினுடைய பாதிப்போட நம்ம எந்திரிச்சு வரும்போது அந்த ரோலிங் டைட்டில் வந்து ரஹ்மானுடைய சாங்கத்துக்கு போடுறாங்க, அந்த ராப் சாங், அது வந்து பயங்கர டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதெல்லாம் அதையெல்லாம் அவங்க தவிர்த்துருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட மிக முக்கிய ஜீவனா நான் நினைக்கிற வந்து ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர், அவர் தான். ஏன்னா சினிமோட்டோகிராஃபி வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். சரி, மொத்தத்தில் மாமன்னன் கிரீடம் தப்பிச்சு.